மாலை நேர செய்திகள் ஏப்ரல் 22, 2020 தமிழ் டு இங்கிலீஷ். மருத்துவர்கள் தூய்மை பணியாளர்களை தாக்கினால் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தி ஃபெடரல் கவர்மெண்ட் ஹாஸ் வான் தட் இட் குட் பி சென்டென்ஸ் டு அப் டு 7 இயர்ஸ் இன் பிரிசன் இஃப் டாக்டர்ஸ் கிளின்லினஸ் வார்கார் சடாக்ஸ். கொரோனா நோய் பாதிப்பு இம்மாதம் உச்சம் அடையும் என்றும் செப்டம்பர் 0% குறையும் என ஆய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன. கரோனா வைரஸ் ரேட் ஸ்பீக்கிங் மே அண்ட் ஃபோல் டு 0 இன் செப்டம்பர் அக்கார்டிங் டு ரிசர்ச்சர்ஸ். கொரோனா தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பதில் முதற்கட்ட ஆராய்ச்சி வெற்றி பெற்றுள்ளதாக டாக்டர் சுதா சேஷையன் தெரிவித்துள்ளார். டாக்டர் சுதா சேஷையன் செட் தி ஃபர்ஸ்ட் ரிசர்ச் ஹாஸ் பீன் சக்சஸ்ஃபுல் இன் ஃபைண்டிங் தி கரோனா வாக்சின். தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் ஜியோ நிறுவனத்தின் 43,500 கோடி ரூபாய் பாயை ஃபேஸ்புக் நிறுவனம் முதலீடு செய்துள்ளது. ஃபேஸ்புக் ஹாஸ் இன்வெஸ்டட் ஆர்எஸ் 43,500 கோடி இன் என்டர்பிரனியர் முகேஷ் அம்பானி எஸ்ஜியோ கம்பெனி. விழுப்புரம் மாவட்டத்தில் அனைத்து ஊழியர்களுடன் தபால் நிலையங்கள் இயங்க தொடங்கியுள்ளன. இருப்பினும் மக்கள் கூட்டம் குறைந்து காணப்படுகிறது. Post offices have started functioning with only staff in Vilupuram district. However, the crowds are declining. Corona virus தடுப்பு பணிகளில் ஈடுபடும் மருத்துவர்கள் உள்ளிட்ட அரசு பணியாளர்கள் இறந்தால் அவர்களின் குடும்பங்களுக்கு தலா 50 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். Chief Minister எடப்பாடி பழனிசாமி has announced that RS 50 lakhs will be paid to their families in case of death of government employees, including doctors involved in coronavirus prevention. WhatsApp செயலியில் குரூப் வாய்ஸ் மற்றும் வீடியோ கால்களில் 8 பேர் பங்கேற்க செய்யும் புதிய அப்டேட் வெளியிடப்படுகிறது. WhatsApp has released a new update featuring 8 people participating in group voice and video calls. சாம்சங் நிறுவனம் தனது கேலக்ஸி வாட்ச் மாடல்களில் இரத்த அழுத்தத்தை டிராக் செய்ய புதிய செயலியை வெளியிட இருக்கிறது. சாம்சங் இஸ் ரிலீசிங் எ நியூ ப்ரொசெசர் டு டிராக் பிளட் பிரஷர் இன் இட்ஸ் கேலக்ஸி வாட்ச் மாடல்ஸ். கொரோனா பாதிப்பால் உணவு பாதுகாப்பின்மையால் பட்டினியால் வாடுவோர் எண்ணிக்கை 26 கோடியே 50 லட்சமாக அதிகரிக்கும் என்று ஐநா அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. The United Nations has warned that starvation due to food insecurity will increase by 26 crores 50 lakhs.